தமிழ்நாட்டின் ஆல் டைம் ஃபேவரட் ஷோ கனகாணும் காலங்கள் இப்ப புது நட்சத்திரங்களோட ஒரு புது சீசன் வெப் சீரிஸ் வடிவத்தில் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் மட்டுமே ஸ்ட்ரீமிங் நவ. எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பண்ணே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். இந்த பாடல் வரிகள் காதல் தோல்வியில் இருக்கும் பலரின் நினைவலைகளை மீண்டும் தட்டி எழுப்பும். நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன். இந்த பாடலில் வரும் குரல் கேட்கும் ரசிகர்கள் அனைவரையும் அந்த நினைவலைகளில் மூழ்கடிக்கும் என்றும் சொல்லலாம். இந்த பாடலை பாடிய அந்த மூழ்கடிக்கும் குரலுக்கு சொந்தக்காரரான கே கே எனப்படும் கிருஷ்ணகுமார் கொல்கத்தாவில் நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார். இவருக்கு வயது 53. கொல்கத்தாவில் உள்ள நஸ்ருல் மன்சா அரங்கில் நடந்த ஒரு கல்லூரி விழாவில் பங்கேற்று முடித்த பின் தான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு கே கே திரும்பிய போது அவருக்கு உடல்நலம் திடீரென பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து உடனடியாக அவரை கொல்கத்தாவில் உள்ள சிம்ஆரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் தவணை முறையில் மரணம் நிகழும் என பாடி உயிரின் வேதனையை குரல் மூலமாக நமக்கு உணர்த்திய அவரின் அந்த குரல் கேட்காதா என ரசிகர்கள் தங்கள் வேதனையை தெரிவித்துள்ளனர். இவர் பாடிய பாடல்கள் கிட்டத்தட்ட 90s கிட்ஸின் விருப்பமான பாடல்கள் என்றே கூறலாம். காதலிக்கும் ஆசையில்லை, கண்கள் உன்னை காணும் வரை என்ற பாடலில் வித்தியாசமாக ஒரு இசையில் வேகமாகவும் தீர்க்கமாகவும் உச்சரிப்பை செய்திருப்பார். வேகமாக உச்சரிப்பதால் வார்த்தைகள் பெரிது பிறழாமல் அது கேட்கவே வசீகரமாக இருக்கும் அளவு இருக்கும். இந்தியா முழுவதும் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், மராத்தி, வங்காளம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் ஒலித்த அவரது குரலை இனி மற்றும் ஒரு பாடலில் கேட்க முடியாதே என்ற வருத்தம் நாடு முழுவதும் பரவி உள்ளது. இந்நிலையில் அவர் பாடிய பாடல்களை அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பாடியும் அது தங்கள் வாழ்வில் எவ்வளவு முக்கியம் என்பது குறித்து பகிர்ந்தும் வருகின்றனர். இந்திய மொழிகளான பலவற்றில் மிகச்சிறந்த பாடல்களை பாடிய கே கே தமிழ் திரையுலகிலும் தனக்கென்று ஒரு தனி இடம் பிடித்த பின்னணி பாடகர் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அன்னியனில் இருந்த அண்டங்காக்கா கொண்டக்காரி என்ற பாடலில் இவரின் குரலாயின தனியாக வியக்கும் அளவு இவர் கொடுத்துள்ள அந்த வாய்ஸ் மாடுலேஷன் இயக்குனர் சங்கரின் ஒரு பிரம்மாண்ட படைப்புக்கு ஒரு தனி அழகையே சேர்த்திருக்கும். இன்று வரை அந்த பாடல் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஆகவும் இன்னும் பல சமூக வலைதளங்களிலும் இசைத்துக் கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் மட்டுமில்லாமல் இன்றும் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கிறது கே கேவின் குரல். குத்துப்பாட்டு, காதல், சோகம் என அனைத்து உணர்வுகளையும் தன் குரலால் மக்களிடம் கொண்டு சென்றவர் கே கே. 90s கிட்ஸ் தங்களின் முதல் காதல், ஒருதலை காதல், காதல் தோல்வி என அனைத்திற்கும் தேடி தேடி கேட்கும் பாடல்களில் நிச்சயமாக கே கேவின் பாடல்கள் இடம் பிடித்திருக்கும். அது மட்டுமின்றி தமிழ் திரையுலகில் உள்ள அனைத்து முன்னணி இசையமைப்பாளர்களில் அந்த பாடல்களிலும் இவர் குரல் மேஜிக் செய்திருக்கும். தந்தை அன்பு அது பிறக்கும் வரை, தாயின் அன்பு அது வளரும் வரை, தோழி ஒருத்தி வந்து தரும் அன்போ, உயிரோடு வாழும் வரை என்று பாடும் பாடல் வரிகள் வரிகளுக்கு ஏற்றாற் போல குரலில் கொடுக்கும் அழுத்தம் மென்மை நம்மை கண்கலங்க வைக்கவே செய்யும். ஒரு பார்வையால் மனதை பறித்து சென்றவள் நீயே. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் ஹிட் பாடலில் இது மிகவும் முக்கிய இடத்தை பெற்றிருக்கும் பாடல். அதில் அந்த இசைக்கு உயிரூட்டும் விதத்தில் இருப்பதே இந்த குரல். மேலும் தமிழில் நடிகர் விஜய் நடித்த கில்லி படத்தில் அப்படி போடு என தமிழில் சுமார் 50 மேற்பட்ட பாடல்களை பாடி கே கே திரை இசை ரசிகர்களை கட்டி போட்டு உள்ளார். இந்த பாடலை பாடியவர் கே கே என்பது தெரியாத ஒருவர் கூட அவரது பாடல்களை தங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வைத்துக் கொண்டு வாழ்பவர்களாகவே இருக்கின்றனர். தனது மரணத்திற்கு முன்பு கே கே தனது இணையத்தில் பதிவிட்ட கருத்து ஒன்று தற்போது பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. அதில் அவர் மேடையில் ஏறிவிட்டால் கலைஞர்களுக்கு புதுவிதமான உற்சாகம் வந்துவிடும். எந்த நிலையில் அவர் இருந்தாலும் கவலை இல்லை, நான் மேடையில் இருந்தால் நான்
அனைத்தையும் மறந்துவிட்டு பாடல் மட்டும் பாடுவேன் என தெரிவித்துள்ளார். இப்படி பாடல்கள் மீதும் தனது ரசிகர்கள் மீதும் ஒரு பேரன்பு கொண்ட கே.கே. நேற்று கலந்து கொண்ட விழாவே அவரது கடைசி நிகழ்ச்சியாக மாறிய சோகத்தை ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இனி அந்த மாய குரலை புதிதாக வெளிவரும் திரைப்படங்களில் எப்படி கேட்போம் என தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். கே.கே.வின் இந்த மரணம் தமிழ் சினிமாவுக்கு மட்டுமின்றி இந்திய சினிமாவிற்கே ஒரு இழப்பாகவே கருதப்படுகிறது. Thank you.